ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கடலை மாவு சேர்க்காம பூரி மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க அதில் கடுகுளுந்த பருப்பு சேர்த்து பொரிய விடுங்க இது பொறிஞ்சு வந்ததும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஃப்ரை ஆனதும் நீல நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும் கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க எப்பயும் வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிடும் வெங்காயம் வதங்குனதும் தக்காளி சேர்த்துக்கோங்க இதை ஒரு மூணு நிமிஷம் வதக்குங்க தக்காளி குக்காயிருக்கணும் ஆனால் மசிஞ்சிடக்கூடாது தக்காளி வேகட்டும் அது கூட சேர்க்குறதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் பொறிகடலை பச்சை மிளகா இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி வதங்கினதும் இந்த தேங்காய் பேஸ்ட்டை அதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த பூரி மசால் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டி ஆகுதுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் வேக வச்ச உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இதை ஒரு மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் பூரி மசாலா ரெடி இதில் நம்ம கடலை மாவு சேர்க்கலை இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பூரிக்கு கடலை மாவு வச்சு செய்கிற மசாலாவை விட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது